இந்த ஜோசப் விஜய் தானே, இவன் வந்து ஒரு மதமாற்ற ஏஜென்ட் தான் அந்த விஜய் பையன். பிகில் ஜிகில் பிகில் என்னென்னமோ சொல்கிறாருங்க, புரியாத பாட்டு. துண்டக்கான துணியை காணாம், தூங்கும் போது மணியை காணான்லாம் பாட்டு எழுதுறானுவோ. இந்த படத்தினுடைய, இந்த பிகில் படத்தில் காவி வேட்டி, ஒரு விதமான மெருன் கலரில் சட்டை, இலவச இணைப்புன்னு தெரியுமா, சிலுவை மாலை. ஏய் விஜயே போட்டாடுறா அப்படின்ட்டு மாலை வாங்குறான். இலவச இணைப்பாக கொடுக்கக்கூடிய அந்த மாலை, தன்னை அறியாமல் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி விஜய். அப்போ நாளைக்கு வந்து ஒரு அரை ஜட்டி போட்டுக்கிட்டு ஒரு நடிகை நடிக்கிறான் வச்சு, எல்லா பிள்ளையும் ஜட்டியோட திரிவானுங்களா? பைத்தியர்த்தனமா இல்லை? சரி ஒரு விபூதி பாக்கெட் ஏன் கொடுக்கல? இந்த உங்கள் பேச்சுக்கு வர்றேன், ஒரு சிலுவை மாலை கொடுக்குறீல, விபூதி பாக்கெட் ஏண்டா கொடுக்கல? இந்த விஜய் ஒரு கிறிஸ்தவர், ஜோசப் விஜய் மதமாறியவர், கிறிஸ்தவத்துடைய ஏஜெண்டு, அரசியல் பேசி அற்ப விளம்பரங்களுக்காக தன்னுடைய மார்க்கெட்டிங்கை உயர்த்தி கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு பிறவி இந்த விஜய். அப்படி சிலுவை மாலை கொடுப்பாரே ஆனால் அது ஒட்டுமொத்தமான மதமாற்ற ஏஜென்ட் என்ற பிரச்சாரத்தை அங்கு முன்னெடுப்போம். விஜய் பெயரால் நடக்கக்கூடிய இந்த வாட்டிக்கன் மதத்தினுடைய ஏஜென்ட் வேலையை நிறுத்த வேண்டும். இவர் பேசினாருன்னு சொன்னால் பேசினவனுக்கு வக்காலத்தான் அந்த கட்சியில் இருக்க அத்தனை தும்பிகளும் எல்லாம் நாம் தமிழர் புள்ளிங்கோ, எல்லா புள்ளிங்கோளும் என்ன பண்ணுது, எங்கள் அண்ணா பேசுனது சார் தான் சார் தாங்குது. இது என்னடா பைத்தியகார்த்தனமா இல்ல? சீமான் பேசியது ஒட்டுமொத்த தமிழர்களும் எங்கள் தமிழ் மண்ணில் வந்து பிரதமரை கொள்றதா எங்கள் கலாச்சாரமா, தமிழன் கலாச்சாரமா? விக்கிரவாண்டியிலே வன்னியர வாக்குக்காக வீரப்பனையும், நாடாரின மக்களுடைய வாக்கை பெறுவதற்கு நாங்குநேரியில காமராஜரை பற்றி பேசுவது மிக மிக தவறு. சாதிய அரசியலுக்குள், சாதிய வளையத்திற்குள் தான் சீமான் இருக்கிறார். பூரம் பொய், அண்ட புழுகு, ஆகாச புழுகு, மொத்த புழுகு, அப்படி நடக்காத நடக்கிறத கற்பனை சித்திரத்தை திரைவடிவத்தில் கொடுக்கிற மாதிரி எங்க மக்கள்கிட்ட சொல்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு பசப்பு நாடக அரசியலுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி. சீமான், சீமான் வளர்ந்து வரும் நஞ்சு துடைத்தெறியப்பட வேண்டும். தமிழக மண்ணில் இந்த திராவிட நஞ்சுக்கு மாற்றாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சீமானும் ஒரு நஞ்சு. ராஜீவ்காந்தியை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனைக்கு உள்ளான நபர்கள் அவ்வளவுதான். கொலையோர பயிலுக்கு என்ன தமிழன், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுறீங்க, இனத்தை பத்தி பேசுறீங்க. அப்ப புழல் ஜெயிலையும் மதுரை ஜெயிலையும் திருச்சி ஜெயில இருக்கும் போற தமிழன் இல்லையா? கொலைகாரன் கொலைகாரன் தான். ஏழு தமிழரு, எட்டு தமிழரு, பத்து தமிழரு எப்படிலாம் சொன்னோம்னு சொன்னா உடனே ரஜின் சார் எந்த ஏழு தமிழர்னு கேட்டாருன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாக்குனாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பிரச்சார கூட்டத்தில் பேசிய கருத்துக்கள் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெருத்த சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. பொதுவாக நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் பலவிதமான சர்ச்சை பேசுகளை பேசி தமிழக அரசியல் களத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று செயல்படக்கூடிய ஒரு நபர். அவர் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசக்கூடிய பல கருத்துக்கள் நியாயமானது, உண்மையானது, நாம் மறுக்கல. ஆனால் திராவிடர்களை, திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம் என்கின்ற அடிப்படையில் தமிழக மண்ணில் ராஜீவ்காந்தியை நாங்கள்தான் கொன்று புதைத்தோம், ராஜீவ்காந்தியை நாங்கள்தான் கொன்றோம் என்று பாரத நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை கொன்றது தமிழர்கள் தான் என்று பேசியிருக்கிறார். இது மிகுந்த கண்டனத்துக்குரிய வார்த்தை. ஒட்டுமொத்த தமிழர்களும் ராஜீவ்காந்தியை கொலை செய்யவில்லை. கொன்றவர்கள் யார் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். சீமான் வந்து வாரண்டே இல்லாமல் வண்டியில் ஏறுறார். இந்த சீமான் அவசியம் என்ன? பார்க்கவே இல்லை. பிரபாகரனுடைய படத்தை மார்பிங் பண்ணிட்டு அரசியல் பிழைப்பு நடத்துறாரு, பல கோடி வெளிநாடுகள் இருந்து வாங்குறாருன்னு சொல்லி அவரோடு அரசியலில் பயணித்த பலர் சீமான் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சீமான் செய்த சொன்ன சொல் கண்டனத்துக்கு உரியது. ராஜீவ்காந்தியை கொன்னது தமிழன் தான், ராஜீவ்காந்தி கூட செத்தவன் யாரு? தமிழன் இல்லையா?
என்ன பேச்சு பேசுறாரு திரு சீமான்? சீமான் பேசிய பேச்சு ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திவிடும். நாங்க தான் கொண்டவனு பேசுறாரு சீமா, அப்ப நாளைக்கு வேற நபர்களை, வேற பிரதமரையோ வேற முதல்வரையோ நாங்க கொலை செய்வோம் சொல்லி இந்த தமிழக இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறாரா? இவர் பேசினாருன்னு சொன்னா பேசினவனுக்கு வக்காலத்தான் அந்த கட்சியில் இருக்க அத்தனை தும்பிகளும் எல்லாம் நாம் தமிழர் புள்ளிங்கோ எல்லா புள்ளிங்களும் என்ன பண்ணுது, எங்க அண்ணன் பேசுனது சார் தான் சார் தாங்குது. இது என்னடா பைத்தியகாரத்தனமா இல்ல? சீமான் பேசியது ஒட்டுமொத்த தமிழர்களும் எங்கள் தமிழ் மண்ணில் வந்து பிரதமரை கொள்றதா எங்க கலாச்சாரமா, தமிழன் கலாச்சாரமா? இந்த மண்ணில கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இருக்கலாம், காங்கிரஸ் கூட இருக்கலாம், திமுக கூட இருக்கலாம், அதிமுக கூட இருக்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் ராஜீவ் காந்தி இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர், அவர் செய்த கொலையை துன்பியல் சம்பவம் என்று விடுதலை புலிகளுடைய தலைவர் ஐயா பிரபாகரன் பதிவிட்டிருக்கிறார். விடுதலை புலிகள் நாங்கள் கொன்றோம் என்று சொல்லவில்லை, ஆனால் விளம்பர விபரத்திற்காக இந்த வாலண்டியரா வண்டியில் ஏறக்கூடிய வடிவல் மறுபிறவி அண்ணன் சீமான் நாங்கள் தான் கொன்றோம் என்று சொல்லுகிறார். இது முழுக்க முழுக்க தவறானது. சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்ய வேண்டும் இந்த காரணத்திற்காக. அது மட்டுமல்லாது நாங்குநேரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். மதிக்கின்றேன், பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தமிழினத்துடைய அடையாளம். காமராஜர் படிப்பகங்களை திறந்தார், குடிப்பகங்களை திறந்தது திராவிட கட்சிகள், இந்த குற்றச்சாட்டு நியாயமானது. ஆனால் விக்கிரவாண்டியில் வந்துட்டு சந்தன மர கடத்தல் கொள்ளையன், வனக்கொள்ளையன, தமிழினத்துடைய அடையாளம், வனக்காவலன் வீரப்பன்னு சொல்லி பேசிட்டு வீரப்பனை மோர்ல விசங்க வச்சு கொண்டுபிட்டு இந்த மானங்கட்ட போலீஸு, இந்த சுப்ரீம் ஸ்டாரு விஜயகுமார்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் பெரிய புடுங்கி எல்லாம் அப்பஞ்சத்தாத்தா மொட்டையடிப்பான், இவன் போய் மொட்டையடிச்சிட்டு வரானே, வீரப்பனுக்கு பிறந்தானாங்கிற அடிப்படையில் வீரப்பன் அந்த அதிரடி படையில் இருந்த விஜயகுமார் ஐபிஎஸ் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு ஆலோசகர் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, அவர் குறித்தும் அந்த அதிரடி படை குறித்தும் ஒரு அவதூறாக பேசக்கூடிய சீமான் மீது தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்று காவல்துறை டிஜிபியிடம் நாங்கள் புகார் தெரிவித்திருக்கிறோம். நீங்கள் பொதுவாக காவல்துறையை வந்து விமர்சனம் பண்ணி பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. சம்பந்தப்பட்ட நபர் குற்றம் செய்தானா அவன் மேலே குற்றத்தை சொல்லி நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இவர்களை வந்து இன்னைக்கு நீ குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மோரில் விஷம் கலந்து தான் கொன்னாங்கன்னு சொன்னால் இவரை நான் கலந்து கொடுத்தாரா, எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மாதிரி இவரை ஊற்றி கொடுத்தாரான்னு கேட்கணும். மோரில் விஷம் கலந்து தான் சொல்லி நீ ஒரு ரிப்போர்ட் இருக்கா, உனக்கு சந்தேகம் இருக்கா, ஒரு கோர்ட்டுக்கு போங்க, ஒரு புகார் தெரிவிங்க. இத்தனை ஆண்டுகள் கழித்து விக்கிரவாண்டியிலே வன்னியர வாக்குக்காக வீரப்பனையும் நாடாரின மக்களுடைய வாக்கை பெறுவதற்கு நாங்குநேரியில காமராஜரை பற்றி பேசுவது மிக மிக தவறு. சாதிய அரசியலுக்குள், சாதிய வளையத்திற்குள் தான் சீமான் இருக்கிறார். எந்த குற்றச்சாட்டை சீமான் முன்வைக்கிறாரோ அதே குற்றச்சாட்டை, அதே தவறு இவர் செய்கிறார். தமிழர் நாங்கள் தான்கிறார். அப்ப நாங்களா வெள்ளக்காரங்களா? இவருக்கு ஓட்டு போட்ட 18 லட்சம் பேர் தான் தமிழனா, மற்றவங்க பூரா அப்ப வேற எவனுமே தமிழன் கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி போன தேர்தல் அவனுக்கு ஓட்டு குறையவா ஓட்டு போட்டான் பூரா, அவன் பூரா தமிழ் இல்லையா பேசுறாரு? பூரா முரண்பாடுகளுடைய மொத்த வடிவமாக இருக்கிறாருங்க. அவருக்கு அவரே சிரிச்சுக்கிறார், என்னன்னு புரிய மாட்டேங்குது. சில நேரம் பிள்ளைகளுக்கு சிரிப்பு வரணும்னா அண்ணன் பேச்சு போட்டால் போதும், மூளை வந்த மாதிரி முக்கி தவிச்சு கத்தி குவிச்சு. ஏண்டா மேடையில் ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு எதுவுமே கிடையாதா? சீமான் பேசக்கூடிய பேச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், விக்கிரவாண்டி கூட்டம் தான் நான் நினைக்கிறேன், வீரத்தில் கட்டப்பொம்மை, ரோசத்தில் ஊமத்தர, தேசிங்க ராஜான்னு ஒரு பாட்டுலாம் பாடி, எங்கள் அண்ணன் நல்லா பாடுவார், ஆனால் எவனுமே தமிழன் இல்லை, எங்கள் தமிழ் சமுதாயத்தின் அடையாளத்தை எவனும் பாட்டுலாம் எழுத மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. தமிழன் தெலுங்குன்னு பிரித்து பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன், தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு என்பது தமிழருடைய பெருமையை உலகம் முழுக்க நீ பரவ செய்யி. ஆனால் தமிழ்ங்கிற பெயரால், தமிழ் இன உணர்வுங்கிற பெயரில் பிற மொழிக்கு எதிராக, பிற இனத்திற்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை பரப்புரை செய்தால் ஒரே ஒரு நாள் அரசியல் களத்திலிருந்து சீமான் தூக்கி எறியப்படுவார். நான் தமிழன், மலையாளி, நான் கன்னட, நான் தெலுங்கு, எங்களுக்கு மொழி வாரிதான் இருக்க ஒழிய இந்தியாங்கிறது ஒன்றே கிடையாது, நாங்கள் இந்தியா கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறார்.
அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்திய தேர்தல் கமிஷனில் போய் உங்கள் கட்சியை பதிவு செய்கிற நீ தான் தமிழ்நாடுனா நான் பதிவு செய்ய மாட்டேன்னு சொல்லு. இவர் ஜாமீன் போட்ட நான் இந்திய சட்டத்தின்படி நடிப்பேன்னு ஏன் சொல்கிறாரு? இந்திய பிரதமர் குறித்து, இந்திய சட்டம் குறித்து, இந்திய ஒற்றுமை குறித்து பேசாமல் முழுக்க முழுக்க அவதூறு, சட்டத்திற்கு புறம்பாக அவதூறு பேசக்கூடிய சீமான் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர்கள் ஏதோ வீர ஆவேசம் பேசுகிறாருன்னு சொல்லி அவர் நினச்சிக்கிறார், இவர் பேசுகிறாரு மக்கள் பூரா விசிலடிக்கிறான்னு. ஒன்றும் கிடையாது. மன்னாண்ட மண்ணை எம்ஜி ராமச்சந்திரனையும் மறந்து வச்சிருந்த மண், புரட்சி தலைவி அம்மாவை மறந்து வச்சிருந்த மண், சீமானெல்லாம் அடிக்கிற காற்றுல ஆளாக பறந்து போயிடுவார். தேவையற்ற சர்ச்சை பேசுகளை தவிர்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி சீமானை கைது செய்ய வேண்டும், அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு முன்வைக்கிறோம். சீமான் வந்துங்க, சீமான் வந்து அவர் பேசிய வார்த்தைகளை வாபஸ் வாங்க மாட்டேங்கிறார். இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, திமுக ஸ்டாலினும் சீமானும் கூட்டாக இருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். காங்கிரஸுக்கு எதிரான விமர்சனம், இதுவரைக்கும் திமுக சார்பில் சீமான் பேசிய பேச்சுக்கு எந்த விதமான கண்டனங்களும் கிடையாதுங்க. தமிழ தெலுங்கு பிரச்சனை வந்துச்சு, எங்கள் ஐயா வைகோ வந்து தெலுங்கன் தெலுங்குன்னு சொல்லி திட்டினாப்ல இவர் சீமான். நான் என்ன சொல்கிறேன், தமிழ தெலுங்குங்கிற பிரச்சனை ஏற்கனவே ஒரு மொழி ரீதியான பிரச்சனையை பேசிய சீமான், வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ் சமுதாயத்தின் அடையாளம் இல்லையா? எங்கள் திருச்செந்தூர் ஆண்டவன் முருகப்பெருமானத்தான வீரபாண்டிய கட்டபொம்மன் வணங்கினா, எங்கள் திருமல நாயக்கருடைய மகளை வந்து உடைப்போம் அது ஒரு அவமான சின்னம் சொன்னார் சீமான். நீ மொழியின் பெயரால் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய இந்த சீமான் இப்பொழுது யார் பத்த பிள்ளைக்கோ இவர் பேர் வைக்கிறது மாதிரி, யாரோ செய்த கொலைக்கு நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் வாங்க மாட்டோம் என்கின்ற சொல்லாடல் மிக தடித்த திமிர் படைத்தது. அவர் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் எல்லாம் சரியா போகும். இருக்கிறவன் அரசாங்க ஒழுங்க நடவடிக்கை எடுத்தா சீமான் பேசுகிற பேச்சுக்கள் நாளைக்கு என்னாகுங்கிறது அரசு முடிவு செய்யும். இவர் வாபஸ் பெற மாட்டேன்னு தான் சொல்லுவார், எப்படியாவது விளம்பரமாகணும். ஆனால் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கங்க தலைவரே, அந்த அமெரிக்காவில் ரெட்டை கோபுரத்தை அடித்தா பாருங்க, நாங்கள் தான் செஞ்சோம் பாரு நாளைக்கு சீமான். ஏன்னா இவர் தான் ஏற்கனவே நான் ஆம ஓட்டில் போனேன், ஆமக்கறி தின்ன மல்லாக்கா போச்சுனாரு, கப்பல் என்னமோ தசை திரும்பி போச்சுனாருங்க. சத்தியமாக சொல்கிறேனுங்க, இந்த சினிமா கூத்த சினிமாவில் சொல்லி அந்த கதை சொல்லி பழக்கப்பட்ட சீமான் தமிழ் இளைஞர்களை முட்டாளாக்குறாரு. விடுதலை புலிகளை பல பேர், இந்த நம்ம வடிவல் சார் சொல்லுவார் பாருங்க, இப்படி இப்படி முட்டு ரத்தங்கி செத்து போடுவோம் பாருங்க, ரொம்ப பேசாதறான்னு. இவன் பேசுகிற பேச்சை கட்டு ரத்தங்கி தான் சாக வேண்டிய நிலைமை வந்துடும். பூரா பொய், அந்த புழுகு ஆகாச புழுகு முத்த புழுகு அப்படி நடக்காத நடக்கிறத கற்பனை சித்திரத்தை திரை வடிவத்தில் கொடுக்கற மாதிரி எங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு பசப்பு நாடக அரசினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி. சீமான் வளர்ந்து வரும் நஞ்சு துடைத்தெறியப்பட வேண்டும். தமிழக மண்ணில் இந்த திராவிட நஞ்சுக்கு மாற்றாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சீமானும் ஒரு நஞ்சு. இளைஞர்களே, சீமானை நம்பி ஏமாந்து விட வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள். ஏழு தமிழர்னா அப்போ நாங்கள்லாம் ஜெயிலில் இருக்க மத்தம்பூரம் என்ன வெள்ளக்காரனா? ஜெயிலில் இருக்கிற மத்தம்பூரம் வெள்ளக்காரனா? ராஜீவ்காந்தியை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனைக்கு உள்ளான நபர்கள் அவ்வளோதான். கொலையோர பயிலுக்கு என்ன தமிழ தெலுங்கு கன்னட மலையாளம் பேசுகிறீங்க, இனத்தை பற்றி பேசுகிறீங்க? அப்போ புழல் ஜெயிலையும் மதுரை ஜெயிலையும் திருச்சி ஜெயிலில் இருக்கும் போகிற தமிழன் இல்லையா? கொலைகாரன் கொலைகாரன் தான். ஏழு தமிழர், எட்டு தமிழர், பத்து தமிழர் எப்படிலாம் சொன்னோம்னு சொன்னால் உடனே ரஜின் சார் எந்த ஏழு தமிழர்னு கேட்டாருன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாக்குனாங்க. இந்த ஏழு தமிழர்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லாடலே தவறு. கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் சட்டத்தின்படி அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் செய்யக்கூடிய முடிவுக்கு இந்து தமிழர் கட்சி என்றும் துணையாக இருக்கு. இந்த ஜோசப் விஜய் தானே, இவன் வந்து ஒரு மதமாற்ற ஏஜென்ட் தான். அந்த விஜய் பையன் ஜோசப் விஜய், அவர் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் தான் பெரிய ஆள், புற அரசியல்லாம் மேடையில் பேசியாச்சுன்னா ஓடாத படத்தை ஓட வைக்கலான்னு சொல்லிட்டு பிகிலு ஜிகிலு பிகிலு என்னென்னமோ சொல்கிறாருங்க. புரியாத பாட்டு, துண்டக்கான துணியக்கான தூங்கும்போது மணியக்கானான்லாம் பாட்டு எழுதுறானுவோ.
இந்த படத்தினுடைய இந்த பிகில் படத்தில் காவி வேட்டி ஒரு விதமான மெருன் கலரில் சட்டை இலவச இணைப்புன்னு தெரியுமா சிலுவை மாலை. இந்த மண்ணை இங்கே இளைஞர் தம்பிகளும் இந்த விஜய் பேல நம்பி ஏய் விஜயே போட்டாடுறா அப்படின்ட்டு மாலை வாங்குறான். இலவச இணைப்பாக கொடுக்கக்கூடிய அந்த மாலை தன்னை அறியாமல் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி விஜய். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து சிலுவை போடுற காவி வெட்டி கட்டிக்கிற, நீ முதல்ல கிறிஸ்தவருங்கிறத தெளிவாக ஹெச்ராஜா சொன்ன பொழுது அது எப்படி ஜோசப் விஜய்னு சொல்லலான்னு சொன்னாங்க. அவர் ஜோசப் விஜய் தான், மதம் மாறியவர் தான், இந்து மதத்திலிருந்து மாறியவர் தான். இந்த இலவச இணைப்பாக சிலுவை கொடுத்து எங்கள் தமிழ் இளைஞர்களை ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மயமாக்குவதற்கான ஒரு முயற்சியில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். வணிக நிறுவனங்கள் இலவச இணைப்பாக சிலுவையை கொடுத்து இளைஞர்களை மதமாற்ற செய்யக்கூடிய மறைமுக நடவடிக்கை ஆதரவாக இருக்குமே ஆனால் அதை நாங்கள் கண்டிப்போம். வணிக நிறுவனங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது மட்டுமல்ல இளைஞர்களை நீங்கள் தவறான பாதைக்கு போயிடாத. நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு பரவாயில்லப்பா இந்த விஜய் வந்து இப்படி போட்டார் சிலுவை மாலை போட்டுக்கிட்டாரு போடுறீங்க, நாளைக்கு கிறுக்கு போய் மாரி எவனா ஒரு நடிகை போனால் அப்படித்தான் போவானா இளைஞ? எங்கள் தமிழ் இளைஞர்னா முட்டாள்களா? ரசிகர்களை மதமாற்றம் செய்வதற்கு எவன் பண்ணாலும் அது தப்பு தான், அது விஜய் செய்தாலும் தப்பு தான். சரி, இதுவே விஜய் வந்து வேறொரு நடிகரை வச்சுப்போம் பேச்சுக்கு தானே, வேறு நடிகர்கள் வேறு ரசிக பிள்ளைங்கோ ஒரு உத்ராட்ச மாலை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இந்த நடிகர் உத்ராட்ச மாலை கொடுக்கலான்னு கேட்பானா இல்லையா? எல்லாரும் நீ கொடுக்கக்கூடிய இந்த சிலுவை மாலை இந்து தான் போடுவான், ஒரு முஸ்லீம் போட மாட்டான். நான் கேட்குறேன், எல்லா அரசியல் பேசக்கூடிய நடிகர்கள் ரசிகனாக இருக்கான் பாருங்க, அதில் அதிகமான ஆள் எங்கள் தமிழன் தான், எங்கள் இந்துக்கள் தான். தலைங்கிறான், தளபதிங்கிறான், அவங்கிறான், இவங்கிறான். வீட்டில் அம்மாவுக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுக்குற மாட்டான், குடங்குடமாக கொட்டுறான் கட்டை ஓட்டுக்கு. அட பைத்தியக்கார பயிலுவலா, வேண்டாம் எதுக்கு என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னமோ சொர்க்கத்துக்கு போன மாதிரி படம் ரிலீஸ்ல அடிச்சு புட்டிச்சு சட்டையை கிழிச்சு ஜட்டியோடு போய் டிக்கெட் எடுத்து சினிமா பார்க்கணுங்கிறதா நினைக்கிறான் இந்த ரசிகர்கள். தமிழ் இளைஞர்களே, சகோதரர்களே, இந்த சினிமா மோகத்திலிருந்து தயவு கூர்ந்து வெளியில் வாருங்கள். உங்களை மறைமுகமாக மதமாற்றம் செய்யக்கூடிய இந்த விஜயனுடைய பிடியிலிருந்து வெளியேறுங்கள். மதம் மாற வேண்டாம். இந்த மண்ணுக்குரிய மதம் எந்த மதமோ அந்த மதத்திலே தொடர்ந்து இருங்கள். அவரவர் வழிபாட்டில் தொடர்ந்து இருங்கள். நான் இந்த மதத்திலிருந்து அந்த மதத்துக்கு போ, அந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு நான் சொல்லவே இல்லை. நான் அப்படி சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் விஜய் கிடையாது. இந்த விஜய் ஒரு கிறிஸ்தவர், ஜோசப் விஜய் மதம் மாறியவர், கிறிஸ்தவத்துடைய ஏஜெண்டு, அரசியல் பேசி அற்பு விளம்பரங்களுக்காக தன்னுடைய மார்க்கெட்டிங்கை உயர்த்தி கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு பிறவி இந்த விஜய். அப்படி சிலுவை மாலை கொடுப்பாரே ஆனால் அது ஒட்டுமொத்தமான மதமாற்ற ஏஜென்ட் என்ற பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுப்போம். ஏன் சார் அவன் போ, நான் என்ன கேட்குறேன், அந்த ஒரே ட்ரெஸ் போட்டு தான் நடித்தாரா இந்த பிகில் படத்தில்? சிலுவை ஒன்று தான் போட்டு நடித்தாரா? அப்போ நாளைக்கு வந்து ஒரு அரை ஜட்டி போட்டுக்கிட்டு ஒரு நடிகை நடிக்கிறான் வச்சு, எல்லா பிள்ளையும் ஜட்டியோடு திரிவானுங்களா? பைத்தியார்த்தனமா இல்லை? இந்த விஜய் வந்து ஒரு அந்த பிகில் படத்தில் வந்தது மார்க்கெட்டிங் ஏச்சிச்சா? அந்த வணிக நிறுவனங்கள் செய்தது தப்பு தான். இந்த வணிக நிறுவனங்கள் தங்களுடைய வர்த்தக நோக்கத்திற்காக, வர்த்தக விளம்பரத்திற்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் படத்தினுடைய அந்த சிலுவை மாலை, அந்த சட்டை, வேட்டியெல்லாம் போடுறேன். இதை விட இன்னொரு வணிக நிறுவனம் இருக்குங்க, எங்கள் ஐயா மோடி வேட்டி துண்டு போட்டவுடனே நட்புக்கு இழக்கணும்னு அவன் விளம்பரம் போட்டான். எங்கள் பிரதமர் வேட்டி சட்டை போட்டவுடனே சல்யூட் ராம்ராஜுக்கு, ராம்ராஜ் விளம்பரம் போட்டான். நான் என்ன சொல்ல, மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் வேலையை பாரு, எங்கள் இளைஞர்களே மதமாற்றம் செய்யாது, இதை தான் நான் சொல்கிறேன். இது ஒரு ஒரு மறைமுகமான ஒரு உந்துதல் தான். இப்போ சிகரெட்டு அப்படி பார்த்தீங்கன்னா சிகரெட்டு குடிக்காதுன்னு போட்டால் ஏன் போடுறான் புகைப்பிடித்து நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு குடிக்கிறான்ல? ஸ்டைலாக சிகரெட்டு குடிக்கிறது யார்கிட்ட வந்துச்சு? இந்த நடிகரை பார்த்தானே, ஸ்டைலாக சாராயம் குடிக்கணும்னு எவனை பார்த்து இந்த நடிகனை பார்த்தானே? இந்த நடிகர்கள் தமிழ் இளைஞர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நல்ல பாதையையும் அவர்கள் சொல்லவில்லை. சீரழிவுக்கான பாதையைத்தான். இன்னைக்கு பைக்கில் போகிறான், பயங்கர வேகமாக போகிறான், கேட்டால் அந்த நடிகர் இப்படி போனால் நான் போனேன்னு ஆஸ்பத்திரி போய் 108 போய் செத்தே போடுறான். அங்கால் ஒரு தவறான பாதைக்கு இவர்கள் அழைத்து செல்கிறார்கள். இது தவறு, இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கு. சரி, ஒரு விபூதி பாக்கெட் ஏன் கொடுக்கல? இந்த உங்கள் பேச்சுக்கு வரேன், ஒரு சிலுவை மாலை கொடுக்குற இளைஞன் விபூதி பாக்கெட் ஏன்டா கொடுக்கல? வணிக நிறுவனங்கள் விபூதி பாக்கெட் ஏன் கொடுக்கல?
உன்னுடைய வர்த்தக நோக்கத்திற்கு வணிக நிறுவனங்கள் நீ விஜய் போட்ட மாலைன்னு சொன்னா என்னத்துக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க பிள்ளைங்க வந்து எது கொடுத்தாலும் போட்டுக்குது ஓசில. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கே எங்க தமிழ் இளைஞர்களை பார்த்தா. கேட்டா என்னடானா சார், அவர் என்னது விஜய்க்கு என்ன சார் சொல்லுவாங்க, தலையா தளபதியா இளைய தளபதி? என்னையோ தளபதியோ, ஒரு தளபதினாலே ஒரு பக்கம் ஒரு பக்கம் நாட்டில் பிரச்சனையாக இருக்குது, இவர் இளைய தளபதி வேறு. அப்புறம் இந்த மார்க்கெட்டிங்கில் இவர் வசதி நான் வசத்தின்னு சொல்லி இந்த ரசிகர்களுக்குள்ளான சண்டை வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குங்க. எது எப்படியோ நான் வந்து இளைஞர்கள் ரசிகர்கள் என் தம்பிங்க மாறிட்ட எங்கள் தமிழ் புள்ளிங்களுக்கு நான் வேண்டுகோள் முன்வைக்கிறேன். இந்த சினிமாக்காரனை நம்பி மோசம் போகாத. சினிமாக்காரன் உனக்கான அரசியல் அடையாளம் அல்ல, உனக்கு வாழ்க்கைக்கான தத்துவ பொருள் அல்ல, உனக்கு வாழ்க்கைக்கு முன்னோடி அல்ல. இந்த சினிமாக்காரன் அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம முன்னவர்கள் நம்முடைய வாழ்க்கை முறை தத்துவங்களை சொன்னவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வோம். இந்த சினிமா மோகத்தை நம்பி சீரழிய வேண்டாம் இளைஞர்கள் என்கிற எச்சரிக்கையை முன்வைக்கிறேன். என்ன சொல்றது? எஸ் வி சார் சார் வந்து சொன்னார். என்ன அடிப்படையில் அந்த முழு விபரத்தை நான் பார்க்கல. விபூதி பூசி விஜய் நடிக்கிறாரு, இதை ஒரு ஸ்டைலாக தான் பார்க்கணும் சொன்னால், ஒரே ஒரு கிறிஸ்தவ ரசிகன் ஒரே ஒரு முஸ்லீம் ரசிகன் விபூதி பூசுவானா பேசுவானா? யதார்த்தத்தை நீங்கள் புரிச்சுக்கங்க. நான் என்ன நடிகனை நடிகனா பாரு, நீ நடிப்பு காட்சி திரையோட முடியட்டும், திரையோட காட்சி முடியட்டும், நீ அந்த காட்சியை வந்து உன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது தான் பிரச்சனை. ஒரு விபூதி பாக்கெட்டு சேர்த்து கொடுக்கட்டும் நாளைக்கே, நான் கேட்குறேன் நாளைக்கு ஒரு விபூதி பாக்கெட்டு ஒரு உத்தராட்ச மாலையும் கொடுக்கட்டும். உடனே பார்த்தீங்கன்னா இந்துத்துவத்தை இந்த நடிகர் திணிக்கிறாராம்பா, நம்மளால தான் சொல்லுவான் இந்துத்துவத்தை திணிக்கும் இந்த நடிகர் அப்படின்னு போட்டு சர்ச்சையாக்கி அவன் பார்ப்பான், எதுக்குடா வம்பு, நான் எங்கடா துந்தூர் பூசுறேன், விபூதி அழிச்சு விட்றான்றான். அது முழுக்க முழுக்க விஜய் இந்த விஷயத்தில் வணிக நிறுவனங்கள் விஜய் பெயரை சொல்லி வர்த்தகத்திற்காக எங்கள் இளைஞர்களை மதமாற்றம் செய்வதற்கு தூண்டுது. இது இந்த இளைஞருடைய நெஞ்சில் சரி விஜய் சொல்லணுமா இல்லையா? வணிக நிறுவனங்களில் வந்து குற்றஞ்சாட்டம் சொன்னால் விஜய் சொல்லணும்ல? விஜய் நடித்ததுனால தானே சொல்கிறான், விஜய் போட்ட மாடல் தானே சொல்கிறான், இது தப்பு இல்லையா? வணிக நிறுவனங்கள் விஜய் போட்டதாக சொல்லி விற்பனை செய்கிறது, வணிக நிறுவனங்களும் விஜய் பெயரால் நடக்கக்கூடிய இந்த வாட்டிக்கன் மதத்தினுடைய ஏஜெண்ட் வேலையை நிறுத்த வேண்டும்.